தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். இதோ நீங்கள் பார்த்திருக்கும் இந்த நாய்க்குட்டியானது ஜப்பானிலிருந்து கொண்டு வரப்பட்டது. மிக அழகான நாய்க்குட்டி. இது குறைப்பது பூனையின் சத்தம் மற்றும் ஒரு பொம்மை நாயின் சத்தத்தை போன்று இருக்கும். கால்களின் நகங்கள் மிக சின்னதாக காணப்படும். அதாவது அது நடக்கும்போது நீங்கள் பார்த்தால் நகங்களே தெரியாது, ஊர்ந்து வருவது போல தோன்றும். ஒரு பொம்மையை பார்க்கும் ஒரு அழகை கொண்டிருக்கும் இந்த நாயின் விலை என்ன தெரியுமா? வெறும் 25,000 மட்டுமே. இது யாரையும் கடிக்காது. இது ஒரு செல்லப்பிராணி. குழந்தைகளுக்கு மிகவும் ஏற்ற ஒரு பிராணி. மேலும் இது அதிகமாக அசுத்தம் செய்யாது, மிக எளிதில் வளர்க்க முடியும். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இது உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நாயாக இருக்கும். அதன் சத்தங்கள் கூட பீப்பி ஊதுவது போன்ற ஒரு கீச் குரலில் இனிமையான ஒரு சத்தத்தினை கொண்டுள்ளது. பார்க்கவே பொம்மை போன்று மிக பிரமிப்பாக இருக்கும் இந்த நாயின் பெயர் இந்த வீடியோவின் கடைசியில் உங்களுக்கு சொல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாய்க்குட்டியானது நீர் ஆதாரங்களை எடுத்துக்கொள்ளாது. ஏனெனில் இதற்கு நீங்கள் உணவே கொடுக்க தேவையில்லை. அதற்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த வீடியோவின் கடைசியில் உங்களுக்கு சொல்கின்றேன். இதன் ரோமங்கள், அதாவது முடிகள் பார்த்தீர்கள் என்றால் பஞ்சி போன்று மிருதுவாக இருக்கும். இதன் நாவினை தொட்டீர்கள் என்றால் ஒரு இலவம் பஞ்சை தொடுவது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். அவ்வளவு மிருதுவாக இதன் நாக்குகள் இருக்கும். இதன் பற்கள் இருப்பதே தெரியாது. அப்படி அதை தொட்டாலும் உங்களுக்கு ஒன்றுமாகாது. கூர்மையில்லாத மிருதுவான பற்களை கொண்டது. இதன் அன்ன நடையில் நாம் இந்த உலகை மறந்து போகும் அளவிற்கு மிக அழகான நடையை கொண்டுள்ளது. அதன் பாவனைகளும் நடவடிக்கைகளும் உங்களை மிகவும் ஈர்ப்பதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வீட்டிலுள்ள பெண் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த நாயாக வலம் வருகிறது. அதற்காக ஆண்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது என நினைத்து விடாதீர்கள். ஆண் குழந்தைகளுக்கும் பிடிக்கும், பெண் குழந்தைகளுக்கு மிக அதிகமாக பிடிக்கும். ஏனெனில் அதன் வசீகரமான குரலும் அழகான உடலமைப்பும் அதன் சேட்டைகளும் மிகவும் ரசிக்கும்படியாக இருக்கும். அது குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். அதனால்தான் இந்த நாயை நாங்கள் வாங்கினோம். சரி, அப்படி என்ன இந்த நாயின் பெயர் என்ன கேட்டால் இதற்கு பெயர் பொம்மை நாய். இது என்ன உணவை எடுத்துக்கொள்ளும் என்று கேட்டார். இது எடுத்துக்கொள்ளும் உணவானது இரண்டு பேட்டரிகள். ஏன்னா பேட்டரி போட்டால் தான் இந்த நாயானது ஓடும். இல்லையெனில் ஒரே இடத்தில் நம்ம ஷோகேஸில் வச்சுவிட வேண்டியது தான். மன்னிக்கவும், இது ஒரு அழகான பொம்மை நாய்.
ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு அற்புதமான நாய். உங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன். இதை முதலில் சொல்லாததுக்கும் மன்னிக்கவும். மேலும் இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.